ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷெர்லி பேசுகிறேன். அந்த காலத்தில் கிராமங்களில் காலை உணவாக பழைய சோறு சாப்பிடுவது வழக்கம். அந்த வழக்கம் தற்போது கிராமங்களில் கூட காண முடிவதில்லை. நாம் சிறு வயதில் சாப்பிட்டிருப்போம். ஆனால் பழைய சோறு சாப்பிடுவது இப்போது குறைவாகத்தான் உள்ளது. ஆனால் அதில்தான் வைட்டமின் B6 மற்றும் B12 அதிகமாக உள்ளது. இதனுடன் 2 சின்ன வெங்காயம் சேர்த்து உண்டால் அபரிமிதமான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது. இரவிலே தண்ணீர் ஊற்றி வைப்பதால் லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகிறது. மறுநாள் இதை குடிப்பதால் உடல் சூட்டை தணிப்பதோடு குடல் புண், வயிற்று வலி போன்றவற்றை குணப்படுத்தும். இதனை தொடர்ந்து சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும். இதில் முக்கியமான விஷயம் என்னதுன்னா, உடலுக்கு அதிகமான சக்தியை தந்து உடலை சோர்வின்றி வைக்க உதவுகிறது. அலர்ஜி, அரிப்பு போன்றவை கூட சரியாகி விடுகிறது. அல்சர் உள்ளவர்கள் இதை சாப்பிட்டு வந்தால் மிக விரைவில் குணமாகிவிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக நோய் எதிர்ப்பு சக்தி கிடைப்பதால் எந்த நோயும் வராமல் உடல் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம ஆளுங்க ஒரு சட்டி பழைய சாதம் சாப்பிட்டு விட்டு மாலை வரை வயலில் வேலை செய்ய முடிந்திருக்கிறது. சாண்ட்விச், பீட்சா, பர்கர் என சாப்பிட்டு திரியும் தமிழ் மக்களே, இன்றிலிருந்து பழைய சோறு சாப்பிட்டு நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவோம். சோத்துல தண்ணியை ஊத்திட்டு அடுத்த நாள் காலையில திறந்து பாருங்க, கம கம என்ன பழைய சோறு தயார். இதற்கு கைக்குத்தல் அரிசி சிறந்தது. நம்ம வீட்டில் போய் கைக்குத்தல் அரிசியில் சோறு பொங்க சொன்னால் நமக்கு தான் குத்து கிடைக்கும் என அஞ்சுபவர்கள் 1 ரூபாய் அரிசி கூட உபயோகிக்கலாம். சூடான சாதத்தில் தண்ணீர் ஊற்றக்கூடாது. ஆறிய பின்பு மண் சட்டியில் போட்டு தண்ணீர் ஊற்றி மறுநாள் காலையில் சிறிது மோர் கலந்து சின்ன வெங்காயத்துடன் சாப்பிட்டால் ஜில்லுன்னு இருக்கும். காலை உணவுக்கு பழைய சோறு சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்துக்கு பல வகையிலும் நல்லது. பழைய சோறு தண்ணீரில் சிறிது உப்பு போட்டு குடிப்பதை வீட்டில் உள்ள பெரியவர்கள் வழக்கமாக வைத்திருப்பார்கள். உடல் சூட்டை தணித்து விடும் ஆற்றல் இந்த தண்ணீருக்கு உண்டு. கால மாற்றம் ஏற்பட்டுள்ள இன்றைய நிலையில் பழைய சோறு இருந்த இடத்தை இப்போது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நூடுல்ஸ் போன்ற உணவுகள் ஆக்கிரமித்து விட்டன. பழைய சோறில் உருவாகும் கோடிக்கணக்கான நல்ல தன்மை கொண்ட பாக்டீரியாக்கள் உணவு செரிமானத்திற்கும் பெரிதும் உதவும். கஞ்சி சாப்பிடுவதால் சிறுகுடலில் ஏற்படும் பாக்டீரியாக்கள் உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாப்பதுடன் அவற்றை நோய் உண்டாக்கும் கிருமிகளை எதிர்க்கும் வகையில் எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்கின்றன. இது வயது முதிர்ந்த தோற்றத்தையும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களையும் நீக்கும். ஜீரணம் தொடர்பான எந்த பிரச்சனையும் வராது. மந்த நிலை போய் உடல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் பழைய சோறுக்கு உண்டு. உடல் இளமையாகவும் தோற்றப்பொலிவுடனும் இருக்கும். இன்றும் கல்சட்டி என்று சொல்லப்படும் மண்பானையில்தான் பழைய சோறு போட்டு வைப்பார்கள். பல வீடுகளில் தலைமுறை தலைமுறையாக பயன்படுத்தப்பட்டு வரும் கல்சட்டிகள் கூட இருக்கத்தான் செய்கின்றன. நான் சொன்னது மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா உற்சாகத்தோட உடல் ஆரோக்கியத்தோடும் வாழலாம். தேங்க்யூ.